வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம பார்க்க போற படம் விஜய் சேதுபதி நடித்த சீதக்காதி. ஒரு காலத்தில் என் படத்தில் நடிகன்னு கூப்பிட்டேன், மறுத்துட்டார். பாலாஜி தரணிதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த டீமில் கிட்டத்தட்ட 50% மேலே இந்த படத்தில் ஆர்டிஸ்டாகவும் டெக்னீஷியனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்ற பழமொழி மருவி தான் செத்தும் கெடுத்தான் சீதக்காதின்னு ஆயிடுச்சு. இந்த பழமொழிக்கும் இந்த படத்துடைய கதைக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் முதல்ல கமல்ஹாசனை நடிக்க வைக்கணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நெருங்கவே முடியாதால அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி நடித்தார். இந்த உண்மையிலே இந்த படத்தில் கமல் நடிச்சிருந்தாருன்னா அதுதான் சரியான கதாபாத்திரமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தில் கமல் முழுசாக நடிக்க தேவையில்ல, கமலுடைய ஃபோட்டோ இருந்தாலே போதும், அதுவே முழுசாக நடித்து திருப்தியை கொடுத்துருக்கோம். கமல் போனால் போகட்டும்ன்ட்டு ஒரு 10 நாள் கால் ஷீட் கொடுத்துருந்தாலே இந்த படம் இன்னைக்கு வேற லெவலில் போயிருக்கோம். இருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்டோரிக்கு இனிமேல் மிகப்பெரிய டிமாண்ட் வரும். இந்த படத்துடைய கதையை எல்லா லாங்குவேஜிலும் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கு. விஜய் சேதுபதியை நம்ம கமலுக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்க முடியாது. அவர் சிங்கிள் டேக்கில் ஒரு சீன்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லைனாலும் ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் அதுவே கமல் நடிச்சிருந்தா ஐயோ. ஸோ இந்த படத்துடைய ஸ்ட்ராங்கான ஒன்லைன் என்னன்னா, நடிகர் மோகன் விளங்காம போனதுக்கு காரணம் செத்தும் கெடுத்தான் சீதக்காதி மாதிரி அவருடைய அகம்பாவத்தாலேயே அவருடைய நடிப்பு வாழ்க்கை வீணாக போனது. அதே மாதிரி தான் இந்த படத்துல விஜய் சேதுபதி யாருக்கெல்லாம் அவருடைய ஆன்மா உதவுச்சோ அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு போவாங்க, யாரெல்லாம் கவுத்து ஒண்ணுன்னு நினைச்சதோ அவங்க எல்லாம் வீணா போயிடுவாங்க. அந்த ஆன்மான்றத நீங்க கலை மீது உள்ள ஆர்வம், மரியாதை, ஒழுக்கத்தை நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஆன்மா உதவாம போனதை நீங்க பணம், பகட்டு, பேர், புகழ், பேராசன்னு நீங்க எடுத்துக்கலாம். தீபாவளிக்கு அப்புறம் ஷெட்யூல் போடுறேன், அவர் வந்து நடிக்கணும், அவர் மட்டும் வரல. விஜய் சேதுபதி ஒரு டிராமா ஆர்டிஸ்ட், சின்ன வயசுலேருந்தே நாடகங்களில் நடிச்சிட்டு வராரு. 50 வருஷத்துக்கு மேலே எந்த படங்கள்லையும் நடிக்காமல் வெறும் மேடை நாடகங்களில் மட்டுமே நடிச்சிட்டு வராரு. சினிமாவில் மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சும் நடிக்காமல் ஏன் மேடை நாடகங்களில் நடிச்சிட்டு வரான்ற காரணத்தை படத்தோட முடிவில் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. அப்படி நாடகங்களில் மட்டும் நடிச்சிட்டு வர விஜய் சேதுபதி மேடையிலேயே தன்னுடைய 73 வயதில் நாடகங்களில் நடிக்கும் போதே இறந்துடுறாரு. இந்த சீன் படத்துடைய முதல் 1/2 hour வந்துடுது. ஸோ மொத்தமாக இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஸ்க்ரீனில் வர சீன் ஒரு 1/2 hour மட்டும்தான். அதுக்கு மேல இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்கலையா அப்படின்னு கேட்டா அவர் இல்லாத குறையே தெரியாத மாதிரி படம் ஃபுல்லா அவருடைய போட்டோவை காட்டுறாங்க. அந்த முகம் தான் இந்த படம் ஃபுல்லா நடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற பிம்பத்தையே ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணிடுறாங்க. அவர் இறந்த பின்னும் அவருடைய ஆன்மா நல்ல நல்ல கதைகள்ல மட்டும் தான் விருப்பப்பட்ட இடத்துல போய் விஜய் சேதுபதி ஆன்மா நடிக்குது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய டிஃப்ரெண்டான லைன். சோ சுத்தமா நடிக்கவே வராத பல பேருக்கு விஜய் சேதுபதியோட ஆன்மாவை கால் ஷீட்டா கேட்டு வாங்குறாங்க. அதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவருடைய ஃப்ரெண்டான மௌலி. அவருக்கு மட்டும்தான் தெரியும் விஜய் சேதுபதி எந்த படத்தில் நடிப்பார், சினிமாவில் அவருக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிக்கும், எது எதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு. ஸோ எந்த கதையில் விஜய் சேதுபதி நடிப்பார்ன்ற தேர்வை மௌலி தேர்வு செய்வார். கதையை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக நடிக்கவே வராத அந்த மொக்க ஹீரோ உடம்புல விஜய் சேதுபதியோட ஆன்மா போய் அந்த படத்தை நல்லபடியாக நடித்து கொடுத்து அது மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆகி அந்த ஹீரோவுக்கு நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கி கொடுக்குது. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி உதவியால் 4-5 படங்களில் நடித்து பேர் வாங்கின அந்த சோப்லாங் ஹீரோக்கள் நேர்மையான நல்ல கதைகளை நடிக்காமல் கமர்ஷியலுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய ஹீரோயிஸத்தை காப்பாற்றிக்கணும், ஃபேன் ஃபாலோவர்ஸை கையில் வச்சுக்கணும், அரசியலில் அடுத்தபடி எடுத்து வைக்கணும், நான் தான் சினிமா உலகத்தின் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அகந்தையோட சினிமாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆணவமும் திமிரும் வந்த பிறகு விஜய் சேதுபதியோட ஆன்மா அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய வெத்து வெட்டி ஹீரோக்களுக்கு விஜய் சேதுபதியோட ஆன்மா உதவுறதை நிறுத்திடுது. பாதி படம் மட்டும் எடுத்துட்டு விஜய் சேதுபதி உதவி இல்லாமல் மீதி படத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் இந்த படத்தில் 2-3 ஹீரோ எப்படி தவிக்கிறாங்க அப்படின்றது தான் மீதி கதை. இந்த ஐயா ரொம்ப நாள் ஷூட்டிங்கே வரது இல்லைங்க, திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் படத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த ஆள் படத்துலையும் வரல, இந்த ஆள் படத்துலையும் வரல. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற படத்தில் ஒரே டைலாக், ஒரே லொக்கேஷன், ஒரே சீனை வச்சு படத்தில் காமெடி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது அந்த படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துலையும் அதே மாதிரி 3-4 சீன் வருது. கிட்டத்தட்ட அந்த சீன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தாலே ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் 1 hour வரும். அதெல்லாம் காமெடின்ற பேரில் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்களே தியேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காமெடி 1 time வாட்சபிள், ஒரே ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே நிச்சயமாக யாராலையுமே பார்க்க முடியாது, ரசிக்கவும் முடியாது.
முதல் தர பார்க்குறவங்களுக்கு அந்த காமெடி மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும், ஓரளவுக்கு சிரிப்பையும் வர வைக்கும். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு சுமாரான படம். விஜய் சேதுபதியோட 25வது படம் இது. இந்த படத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த தியேட்டர்லேயும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கவே இல்லை. ரொம்ப ஆவரேஜான ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்கு. வழக்கமாக விஜய் சேதுபதி கிடைக்கிற நல்ல ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி படம் பார்த்த மக்கள் யாருமே படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குன்ட்டு மவுத் டாக்லாம் இந்த படத்தை இதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவாங்க அப்படின்ற பேச்செலாம் ஒன்றும் வரல. படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள், சுமாரான படம் அப்படின்ற கருத்தோடு தான் வெளியே போகிறாங்க. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போகுது. சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள், சினிமா துறையில் இருக்க எல்லாருமே, நானும் ஒரு கலைஞன் தான், நானும் கலைத்துறையில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்தே தீரணும். கலையும் கலைஞனும் அழிவதில்லை அப்படின்ற உன்னதமான சொல்யூஷனை தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. இதை நீங்கள் கண் கூட இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த பல ஹீரோக்கள் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க பல பேரை கை காட்டலாம். ஒரு உதாரணத்துக்கு மைக் மோகனையும் எடுத்துக்கோங்க. 1980 87 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஆக்டராக இருந்தார். இன்றைக்கி அவரை ஆளை அட்ரஸை காணும். சினிமாவில் நடிப்பு மேலே ஆர்வமாக வந்து சினிமாவை ரசித்து சினிமான்ற ஆர்ட்ஃபார்மை மதித்து அதை ரசித்து நடிக்கும் போது இருந்த பேர், சினிமாவை ஒரு பயபக்தியாக பார்த்து நடிக்கும் போது இருந்த வெற்றி அவருடைய அகந்தையால், படிப்படியாக அவருடைய எண்ணங்கள் மாதிரி என்னால் மட்டும்தான் இந்த படங்கள்லாம் ஓடுது, நான் தான் தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அகந்தை மனசில் உருவாகி தனக்கு எல்லா படங்களையும் டப்பிங் கொடுத்த சுரேந்திரரை மதிக்காமல் அவமானப்படுத்தியும், அவர் வச்சே பல படங்கள் எடுத்த பல இயக்குனரை உதாசனப்படுத்தியும், தயாரிப்பாளர்களை இப்போ படம் பண்ணித்தரேன் அப்போ படம் பண்ணித்தரேன்னு அலைய வச்சோம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய கெட்ட பேர் எடுத்தார். தான்ற அகந்த தன் தலைக்கு மேல் வந்ததுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அவர் ஒதுக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவர் எப்படி விளங்காமல் போனார், வீணாக போனார்ன்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கதையை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நடிப்பு மீது மிகச்சிறந்த டேலண்ட் இருந்தும் அது வாழ்நாள் ஃபுல்லாக நிலச்சி நிற்காமல் ஒரு சில படங்களில் மட்டும் வந்தது காரணம், அதெல்லாம் வீணாக போனதுக்கும் விளங்காமல் போனதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அகம்பாவமும் ஆணவம் மட்டும்தான். கலையை நேசித்து ரசித்து வாழ்கிறவங்களுக்கு என்றைக்குமே இந்த கலை துணையாக உறுதுணையாக நிற்கும். நான் தான் எல்லாம் அப்படின்ற அகந்த என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கே நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மைக் மோகன். அதுக்கப்புறம் அவரோட வரிசையில் நீங்கள் நிறைய ஆக்டர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நவரச நாயகன், கார்த்திக், பிரசாந்த், இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அது மாதிரி பீக்கில் இருந்த ஆக்டர் யாருன்னா காணாமல் போனவங்களோட லிஸ்ட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு இதே மாதிரி யாரை பற்றினா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். முடிஞ்சால் அதுக்கான காரணத்தையும் போடுங்க. சினிமாவோட கலையை அந்த ஆல்ஃபாமை மதிக்கிற ஹீரோக்கள் இன்னமும் நிலச்சி தான் நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு ரஜினி கமலும் சினிமாவுக்கு நடிக்க வந்து கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் அவங்க நம்பர் 1 இருக்க காரணம் சினிமாவை தெய்வமாக மதிக்கிறாங்க. சினிமாவில் இருக்க அத்தனை கலைஞர்கள்கிட்டையும் இன்னமும் எளிமையாக தான் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஏதாச்சும் புது விஷயம் கற்றுக்கலான்ற எண்ணம் அவங்களுக்கு இன்னமும் இருக்குது. நடிப்பு துறையில் நாங்கள்லாம் பெரிய ஆளே கிடையாது, இன்னும் கற்றுக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க நிலைச்சி தான் நிற்பாங்க. திமிரு தெனாவட்டு பகட்டு ஆணவம் இருக்கிறவங்க எல்லாரும் அழிந்து தான் போவார்கள் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இந்த சீதக்காதி. இந்த கதையை இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்மில் சொல்லாமல் இன்டைரக்டாக ஆன்மா கலை ஆர்வம்ட்டு வேறு மாதிரி சொல்லியிருக்காரு பாலாஜி தரணிதரன். அவர் இந்த மாதிரி பட்டும் படாமல் நாசுக்காக கதையை சொன்னாலும் இந்த படத்துடைய டைரக்ட் மீனிங் இதுதான். கலைக்கும் கலையை மதிக்கிறவங்களுக்கும் என்றைக்கும் அழிவே இல்லை. இந்த படத்துக்கு 165 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்துக்கு கலை சார்ந்தவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக 165 ரூபா கொடுத்தே தீரணும். சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லாமல் படம் பார்க்க வர ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை அந்தளவுக்கு விரும்பி ரசித்து பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க ஒரு 100 ரூபா ஒன்றா கொடுக்கலாம். மிச்ச 65 ரூபா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். பகித்து கஞ்சிக்காக கடல கூட தாண்டுவேன், வானமில்ல வாங்க பேரம் கடவுளோட பேசுவேன்.